கான்செப்ட்ல பிரவச்சன பாடசாலா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதையை போட்டதே ஒரு சிவாச்சாரியார் தான் எனக்கு. செதலப்பதி அப்படிங்கிற ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது, திலதர்ப்பண புதின்னு பேர். அது இந்த இன்றைக்கும் வந்து நம்ம சரஸ்வதி கோவில் இருக்கே கூத்தனூர், கூத்தூர் கூத்தனூர் தான், கூத்தனூர் இருக்கு. அந்த கூத்தனூருக்கு அடுத்த ஊருக்கு செதலப்பதினு பேர். அதுக்கு ஒரிஜினலா திலதர்ப்பண புரியின்னு பேர். ராமர் வந்து அங்க வப்பாக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணினார். அந்த ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. நான் சொல்றது வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி. அப்ப நான் போய் ஒரு 3 நாளைக்கு இந்த சிவபுராணம் சொன்னேன். அப்ப அந்த சிவாச்சாரியார் சொன்னார், விஷுன்னு என்னமோ பேரவர், அவருக்கு 2 குழந்தை, அப்ப பூனல் போடல, அண்ணா என் குழந்தையில பூனல் போட்டு உங்கள்கிட்ட அனுப்புகிறேன்னா, இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பிரவச்சனம் சொல்லி கொடுங்கண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன், நீங்கள் பரமேஸ்வரனை தொட்டு ஆராதிக்கக்கூடியதான ஜென்மா இது, எல்லாருக்கும் கிடைக்காது. நாம் நினச்சிட்டுருக்கோம் சிவாச்சாரியார்னா சாதாரணம், இப்போ எல்லாருக்குமே புரியாது, எல்லாரும் அர்ச்சகர்கள் ஆகலாம்னு பேசுகிறா பத்தியில, அதுவே அவளுக்கு வேணும்னே பேசுகிறா அந்த பேச்சை. நான் நினச்சா அர்ச்சகராக முடியாது, நான் கபால் ஈஸ்வரர் போய் நான் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் தொட முடியாது, தொடக்கூடாது, எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த சிவதீட்சை பெற்றவா தான் அதை தொடலாம், அப்படி ஒரு நியமம் இருக்குங்க. அந்த ஜென்மா பிறக்கணும், அந்த கோத்திரத்தில் பிறக்கணும். கௌதமர், காசியபர், வசிஷ்டர், அகஸ்தியர், பரத்வாஜர்னு 5 கோத்திரக்காரர்களுக்கு தான் அந்த ரைட்ஸ். அதுவும் அந்த பரம்பரையா வந்திருக்கணும். மாதூர் பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்தில் தோன்றி அப்படிங்கிறார் சேக்கிழார். இந்த விஷயத்தை சொல்லும்போது மாதொரு பாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் அப்படின்னு இந்த சப்ஜெக்ட் அவர் சொன்னாலும், நான் பல தடவை பேசியிருக்கேன், ராத்திரி 9 மணி ஹைதராபாத்தில் கும்பாபிஷேகம் கார்த்தாலேருந்து 1 நிமிஷம் பெரியவா உட்காரல. நான் கூட மத்தியானம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு வந்தேன். ராத்திரி அந்த வள்ளி கல்யாணம் முடிஞ்சு நான் பிரவச்சனம் முடிஞ்ச உடனே தீட்சிதர் வந்துருங்கோ, என் பின்னாடியே வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு 10-15 பேரை வாங்கோ, சிவாச்சாரியரெல்லாம் வாங்கோன்னு சொல்லி ரூமில் உட்காந்து வச்சு 1.5 மணி நேரம் என்ன பேசினார். இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த லோகத்துக்கு? அடுத்தது நாம் பண்ண வேண்டிய டியூட்டி என்ன? நம்மளை வாழ வைக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, லோகத்துக்கு நாம் என்ன பண்ணணும்னு யாராவது நினைக்கிறோமா? அதுதானே இந்த கேள்வி. நாம் என்ன பதில்? எல்லாம் நம்மளை பற்றின யோசனை தானே நமக்கு. நாம் பதிலுக்கு என்ன பண்ணினோம் அப்படின்னு நினைக்கிறோமா? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 600-700 வருஷம் செதஞ்சிப்படுத்து நம்ம தேசம், பாரத தேசம் இஸ்லாமியர்கள் படையெடுப்புலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி பிறந்து சொல்லணும்னா, ஒரிஜினலாக சுதந்திரம் வந்தது கூட ஒரிஜினலாக சுதந்திரம் கிடையாது, நாசம் பண்ணிட்டு போயிட்டான் நாட்டை. இப்போ தான் வந்து சரியான பாதைக்கு இந்த தேசம் திரும்பற, முன்னாடி நாம் எப்போ எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். இங்கே சுதந்திரமாக இருக்கிறதுங்கிறதோ, மதம் கிடையாதுங்கிறதோ, வழிபாடு கிடையாதுங்கிறதோ, நான் தனியால் அப்படிங்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரிவினைவாதம்னு சொல்லலாம். ஒரு வகையில் ஜனங்களை மிருகப்பிராயமாக பண்ணுற ஒரு தன்மை. மிருகங்கள்லாம் கூட சாத்விகமான மிருகங்கள்லாம் கூட்டமாக தான் இருக்கு, இந்த துஷ்ட மிருகங்கள்லாம் தான் தனித்தனியாக இருக்கும், ஒன்னோடையும் சேராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லோகத்துக்கு நாம் என்ன பண்ணணும்? அந்த சைக்கிளிங் பிரேக் ஆகிடுது. எந்த சைக்கிள் பிரேக் ஆயிடுது? நாலெட்ஜ் சைக்கிள். வேதமோ சாஸ்திரமோ இதிகாசமோ புராணமோ எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தா அந்த சிஸ்டம் மாறி போயிடுது. அதை செஞ்சுன்னு வந்தவாளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சுடுத்து. இப்போ வருங்காலத்தில் இன்னும் 5 வருஷம் கழிச்சுன்னா வாத்தியாருக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏதோ ஒரு ஹோமம் நடக்கும், இந்த மாதிரி சாந்தி நடக்கும், கோவிலில் பூஜை நடக்குமே தவிர, சிரார்த்தம் யார் பண்ண போறா, தர்ப்பணம் யார் பண்ண போறா, சஷ்டத்து பூர்த்தி ஆதி சம்ஸ்காரங்களை யார் பண்ண போறா, விவாகங்கள் எல்லாமே இப்போ பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக வைதிகத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு எல்லாருமே வந்துட்டோம் அந்த மைண்ட் செட்டுக்கு. நாங்கள் லௌகீகமாக நீங்கள் ஒரு ஹோட்டல்லையோ, ஒரு பார்க்கிலையோ, அல்லது ஒரு பீச்சிலையோ, ரிசார்ட் ஹவுஸ்லையோ, என்ன வேணாலும் நீங்கள் பார்ட்டிலாம் வச்சுக்கோங்க, அந்த கல்யாணம்ங்கிற அந்த 2 மணி நேரம் தெய்வீகமாக இருக்கணுமா வேண்டாமா? நம்ம சாமர்த்தியத்தினால வாழ்க்கையை அமைச்சிக்க முடியுமா? சாமர்த்தியத்தினால வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா அவன் நினைச்சுன்னு இருக்கா? அதுக்கு ஏன் இப்படி ஒரு ஃபங்க்ஷன்? நீ மாலையும் மாற்றிக்க வேண்டாம், தாலியும் கட்டிக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாமே. 10 பேரை கூப்பிட்டு பார்த்து கொடுத்துட்டு சேர்ந்து
கெட்டுகெதர் மாதிரி சேர்ந்து வாழலாமே. எப்ப நீ இந்த இந்த ஒரு இந்த ஒரு வட்டத்துக்குள்ள வராமோ அப்ப அதை சரியா பண்ணணும். ஏன் பண்ணல என்ன வாழ்க்கு அந்த நாலஞ்சு இல்லாததுனாலதான் நம்பிக்கை இல்லை. பேசிக்கா நாஸ்திகவாதிகள் கிடையாது. இதை பயன்படுத்தின மற்றவர்கள்லாம் என்ன பண்றான், அந்த வெத்திடமா இருக்கிறதுல அவனுடைய நாலஞ்சை விதைக்கிறான் இந்த மக்களுக்கு. அவனுடைய நாலஞ்சை விதைக்கிறதுனால அதுவும் ஒரு விதத்துல எதிரா போறது நமக்கு. இப்ப நாம அதை நாலஞ்சை ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற மாதிரி உள்ளவாள தயார் பண்ணணும். இது மாதிரி பாகவதமோ ராமாயணமோ நிறைய சொல்லியாச்சு, நிறைய சொல்லின்னு இருக்கோம். இது போரும்னு அர்த்தம் இல்லை, இது சொல்லணும். ஆனா வெறும் கதையை சொன்னா போறாரு, வாழ்வியல் முறையை சொல்லணும், சம்ஸ்காரங்களை சொல்லணும், ஆச்சாரங்களை சொல்லணும். அதுக்கு இந்த பூஜை பண்ற சிவாச்சாரியார் படிச்சுட்டு வரவா, வேதம் படிச்சுட்டு வர குழந்தைகள் எல்லாரையும் தயார் பண்ணி பத்து பத்து நிமிஷம் ஃபங்க்ஷன் நடக்கிறதே பேசுற மாதிரி, யாராத்துல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பேசி விடணும். வந்துட்டு வெறுமனை வாய முடின்னு மந்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. பத்து நிமிஷம் நாம என்ன பண்ணினோம் இன்னைக்கு, இதோட மகத்துவம் என்ன, இதை ஏன் பண்றோம், ஒரு ஆயுஷ்யோகம்னா இது என்ன, இதை எதுக்கு பண்றோம் நாம அப்படின்னு சொன்னா தானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். இது கரெக்டான யோசனை அப்படின்னு நான் பெரியவா எதுக்கு இத்தனையும் சொல்றேன். இத்தனை பரிசிரமத்தில் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல உட்காந்து வச்சு இதை பேசணும்னு யாரா நினைப்பால, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மகான்களுடைய யோசனை சிந்தனைகள் முழுக்க எப்போதும் லோகக்ஷேமத்தை உத்தேசிச்சே இருக்கும். அதற்காக தான் நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கத்தில் அதை ஏற்பாடு பண்ணுறதா இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம், யாருக்கெல்லாம் அதில் பங்கு கொள்ள முடியுமோ. ஏன்னா இது வந்து இந்த பாடசாலை இதெல்லாம் வைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு நாலெட்ஜை உபயோகப்படுத்திக்கணும். உபயோகப்படுத்திக்கிறவாளையும் நாம் தயார்படுத்தணுமோனோ, அப்போதானே இதை இவாளுக்கு மதிப்பு கொடுப்பா, அப்போதானே படிச்சுட்டு வரவா. வேதைய நூறு பாடசாலையை திறக்கிறேன், ஆயிரம் பாடசாலையை திறக்கிறேன், பத்தாயிரம் குழந்தைகளை தயார் பண்றேன், அவளுக்கு வாழ்க்கை. இந்த ஒரு யோஜனை மட்டும் இல்லை, இன்னொரு ரெண்டு மூணு யோஜனையும் நான் சொன்னேன். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேசம் மாறும், கவர்மெண்ட் மாறும், எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அன்னைக்கு இந்த ஹெச்ஆர்என்சியில என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோஜனை சொன்னேன். அந்த பழைய காலத்துல எல்லாம் கோவில் எடுத்தா பூஜை பண்றவா ரெண்டு பேர் இருப்பா, ஷிஃப்டில் அத்தியாயன பட்டர்னு இருப்பா, ஓதுவார் அப்படின்னு இருப்பா, நாதஸ்வரம் வாசிக்கிறவா மேல வாசிக்கிறவான்னு இருப்பா, பூக்காரான்னு இருப்பா, சுவாமிக்கு நிவேதனம் பண்றதுக்கு உக்ரானக்காரர் அப்படின்னு இருப்பார், சுவாமிக்கு முன்னாடி வீணை வாசிச்சு பரதநாட்டியம் ஆடுறதுக்கு பாடுறதுக்கு ஒருத்தர் இருப்பா, தேவதாசிகள்னு பேர் அவளுக்கு, உயர்ந்த குலத்துல உள்ளவர்கள். அந்த வித கோவிலை சுத்தம் பண்ணி கிளீன் பண்றதுக்கு வேலையாள் இருப்பா. இப்படி நான் அடுத்து நான் கணக்கு பார்த்தோம்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் வருவா நான் சொல்ற கணக்கு. இதுல வந்து இப்ப உள்ள ஹெச்ஆர்என்சியில இந்த நான் சொன்ன இந்த காரியம், இவா தான் கோவிலுக்கு நடு நாயகம் மாதிரி, பூஜை பண்றது நைவேத்தியம் பண்றது பூஜை சம்பந்தப்பட்டதுல ஈடுபடுறவாள் இவா தான். இவா யாரும் பர்மனன்ட் ஸ்டாஃப் கிடையாது, இவாளுக்கெல்லாம் நிரந்தர சம்பளம் கிடையாது. எவனோ ஒருத்த வந்து அந்நிய மதத்துக்கார வந்து உட்கார்ந்து இருக்கான், சேர போட்டு ஆபீசருங்கிற பேர்ல அவனுக்கு இன்னோவாக்காரு, அவனுக்கு மாசம் லட்சம் ரூபாய் சம்பளம், அவன் டீ அவன் திங்கறதெல்லாம் அந்த கோவில் கணக்கில், என்ன ஒரு அயோக்கியத்தனம் இது, கேட்கறதுக்கு நாதி இல்லாத அநாத மதமா என்ன. எவன் வீட்டு காசை எவன் திங்கறது, நீ கோவில் காசை எடுத்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கறதே முதல்ல சட்டப்படி குற்றம் அது. கோவில் காசை தொடர்றதுக்கே உரிமை கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, கோவில் காசை கோவிலுக்கே ஸ்டாஃபை போட்டு கோவில் கைங்கரியம் பண்ற வேலையை பண்ணா நாற்பத்தையாயிரம் கோவில்ங்கிறா, நாற்பத்தையாயிரம் இன்ட்டு பன்னெண்டு அஞ்சு லட்சம் பேர் ஸ்டாஃப் வருவா, கவர்மெண்ட் ஸ்டாஃப் நாற்பத்தையாயிரம் பேர்னா தொண்ணூறாயிரம் சிவாச்சாரியார் வருவா, நாற்பத்தையாயிரம் ஓதுவார் வருவா, நாற்பத்தி ஐயாயிரம் அத்தியான பட்டர் வருவா, நாற்பத்தையாயிரம் சமையல் பண்றவா வருவா, நாற்பத்தையாயிரம் தொண்ணூறாயிரம் லட்சம் பேர் நாதஸ்வரகாரா மேலே வாசிக்கிறவா வருவா, பூ கற்றவா வருவா. இதில் பிராமணன்கிறது மூணு பேர் தான், பூஜை பண்றவன் அத்தியான பட்டர் சமையல் பண்றவா தான், பாக்கி ஒன்பது பேர் அப்ராமணா தான். நான் ஒரு பிராமணனுக்கு ஆதரவா இதை பேசல, இப்படி ஒரு கான்செப்ட்ல இதை பண்ணினா இது ஒரு யோஜனையும் சொல்லியிருக்கேன். இது நிச்சயமா பண்ணணும் கொஞ்ச நாள்ல, ஏன்னா எடுத்த உடனே ஹெச்ஆர்என்சிங்கிறத போர்டை கலைக்க முடியாது, கலைச்சிருவானா
இந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டா அந்த வருமானம் முழுக்க அதுக்குள்ளதான் ரவுண்ட் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப நாளாக நான் பெரிய புராணம் சொல்கிற காலத்திலேருந்து எனக்கு தோன்ற விஷயங்கள். அது எனக்கு என்ன தோன்றதோ அதெல்லாம் எழுதி வச்சுருக்கு. அதில் ஒன்று இந்த பிரச்சாரம் பிரவச்சன பாடசாலா அப்படிங்கிறத ஆரம்பிக்கணும். ஏன்னா இது ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வேத பாடசாலை ஆரம்பித்தேன்னா 8-10 வருஷம் ஆகும். ரெண்டு பிரச்சனை அதில். ஒன்று வந்து முழு பொறுப்பு நாதுக்கு. ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் நான் விளையாடுறேன். அவன் ஐஷன் வந்து நான் படிக்க வச்சு அவனை படிப்பை கம்ப்ளீட் பண்ணாமல் வெளியில் அனுப்பிச்சேன்னா அவன் வாழ்க்கை வீணாக போயிடும். இந்த பாடசாலையில் சேர்றவாளையே கவனிங்கோ, வசதி, நல்ல கட்டடம், நல்ல சாப்பாடு, நல்ல டிஃபன், ஏசி ரூம், ஃபேன், இது மாதிரி உள்ள பாடசாலையில் கொண்டு போய் குழந்தையில சேர்க்க மாட்டான். நான் சொல்றதெல்லாம் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். பின்ன என்ன பாடசாலையில் சேர்ப்பான்னா, யார்த்த சேர்த்தா வேதம் பிரேக் இல்லாமல் அவனுக்கு முடியுமோ அவள்கிட்ட தான் கொண்டு சேர்ப்பான். இந்த பாடசாலை நடத்துறவா மேல குழந்தைகளை கொண்டு வர்றவாளுக்கு நம்பிக்கை கிடையாது, பாடம் சொல்லி கொடுக்குறவா மேல தான் நம்பிக்கை. யார் பாடம் சொல்லி கொடுக்கிறாலோ இன்னி பரியந்தம் அப்படிதான். இன்னி பரியந்தம் அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசாக இருக்கு. ஹைதராபாத்தில் ஒன்று நடக்கிறது, கோயம்புத்தூரில் நடக்கிறது, திருவண்ணாமலையில் செந்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பண்ணின்னு வந்தார். கும்பகோணத்தில் எங்கள் அண்ணா ஸ்ரீதர தீட்சிதர் ஒருத்தர் பண்ணியிருந்தார். இது மாதிரிலாம் அந்த அவா பேரில் உள்ள தனிப்பட்ட நம்பிக்கையில தான் இதை பண்ணுறாவா. அவ யார் அதை ட்ரஸ்டி, யார் அந்த வசதி, அதெல்லாம் ஏன்னா இவனுக்கு வேதம் பூர்த்தி ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவன் படிச்சுட்டு வந்தான்னா அவனுக்கு வருமானத்துக்கு வழி கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நான் சொல்றது அப்படி இல்லை. வேதாத்தியனம் பண்றவாள்லாம் நிறைய பாடசாலை நடத்துறா, அதெல்லாம் ஒரு பக்கம் தேவைதான். ஆகம பாடசாலை நடக்கிறது, இதெல்லாம் நம்ம ஒரு கணக்கு எடுத்தோம்னா வருஷத்துக்கு ஒரு 5000 குழந்தைகள் வர்றது வெளியில். இதில் ஒரு 1000 பேரையாவது நான் தயார் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க. பிரவச்சனம் பண்ணுற மாதிரி அவா போகிற இடங்கள்லாம் 10-10 நிமிஷம் பேசினா அது எவ்வளோ ஒரு ஸ்ப்ரெட் ஆகும் ஜனங்களுக்கு. ஒரு கோவிலில் பூஜை பண்ணுறவரே பிரதோஷ தண்ணிக்கு ஒரு 1000 பேர் வரான்னு வச்சுக்கோங்களேன். பிரதோஷம் முடிஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் பிரதோஷ மகிமையை சொன்னார்னா அந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஒரு விசேஷம் நவராத்திரின்னா, ஒரு சிவராத்திரின்னா, ஒரு பௌர்ணமின்னா பேசணும். மெசேஜ் அப்போதான் பாஸ் பண்ணணும்.